இதாங்க என் வீடு, லைட்ஸ்லாம் போட்டு அழகாக இருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ்னா அரேஞ்ச் மேரேஜ்லாம் இல்லைங்க, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு சூப்பரான லவ் மேரேஜ். நீங்கள் எப்போ வரீங்க? போய் சீக்கிரம் வந்துடுங்க, லேட் பண்ணாதீங்க. லவ் மேரேஜ்னா எல்லார் வீட்லேயும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும், அது மாதிரி தான் என் லைஃப்லையும். இல்லை இல்லை, அதோட ரொம்பவே அதிகமாக ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு. இந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க. எப்படியோ ஒரு வழியா 3 வருஷம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். டேய், மாமா மேலயா இருக்காரு, போ சீக்கிரம் போய் பாரு போ. இப்போ கீழே நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமா, எங்களோட ஃபர்ஸ்ட் நைட்காக தான் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட லைஃப்பில் நடந்த அந்த பியூட்டிஃபுல்லான மோமெண்ட்டை சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியாமலே, அது என்ன பிரச்சனைன்னு நீங்களே பாருங்கள். பெரியம்மா பெரியப்பா நமக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க இன்றைக்கி சண்டை போடுறப்ப கூட இப்படியெல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்களா? சரி, என் மனசில் ஒன்று தோணுது, நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இங்கே பாரு, எனக்கு இந்த சினிமா டயலாக்லாம் சொல்ல வராது, என் மனசில் தோன்ற விஷயத்த நான் சொல்கிறேன். எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் என்ன தெரியுமா? ஒருத்தவங்களை ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுறதும் பதிலுக்கு அவங்க நம்மளை உண்மையாக லவ் பண்ணுறது மட்டும்தான். இட்ஸ் லைக் டு பி லவ் அண்ட் டு பி லவ்ட். அதுக்காகவும் தேங்க்யூ. நீ என் லைஃப்பில் வந்ததுக்காகவும் தேங்க்யூ. அவ்வளோதானா? நான் இன்னும் எதிர்பார்த்தேன். சரி, என்னாச்சு சம்பந்தி? வாட்ஸ்அப்ல எவனோ ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆனதை ஸ்டேட்டஸாக போட்டிருக்கானா, அதை பார்த்த எங்கள் ஊர்க்காரங்க உங்கள் பையன் ஓடி போயிட்டானா, எனக்கு பார்க்குறப்பவே தெரியும் அவன் இப்படி ஏதாவது பண்ணுவான்னு சொல்கிறாங்க சம்பந்தி. இந்த மாதிரி காமெடி எல்லாம் உங்கள் பையன்கிட்டயும் என் பொண்ணுக்கிட்டையும் சொல்லுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாம், அப்புறம் எப்படி உங்கள் ஊர்க்காரங்கிட்ட சொல்லி சமாளிச்சிங்க? இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் உங்க அக்கா தானே பண்ண சொன்னாங்க. ஆமா, மத்த சடங்கு எல்லாம் கரெக்டா பண்ணிட்டாங்க, இப்ப இது மட்டும் தான் குறைச்சல். நம்மள வேலை செய்ய சொல்லிட்டு அவ உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க. நம்ம சைட்ல பாய் சடங்கு பண்ணலையே ஏன்னு கேட்டாங்களா? ஆனா அவங்க ஜனங்க பண்ற சடங்குன்னு உடனே ஓகே சொல்றாங்க. இப்ப என்ன நடக்க போதுன்னு மட்டும் பாருங்க. உங்க தம்பி பொண்ணு கலருக்கு என் தம்பிய கல்யாணம் பண்ணியிருந்த சோடி பொருத்தம் அப்படி இருந்திருக்கும். இப்ப பாருங்க, நம்ம மாப்பிள்ளைய என் தம்பியை விட கலர் கம்மி.
இல்லை இல்லை, நம்ம சனத்துலேயும் இந்த அளவுக்கு கருப்பாக யாரும் இல்லை. நம்ம மாப்பிள்ள கருப்பா? எப்படியாவது பிரச்சனை பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நடக்க விடாமல் பண்ணுறனா இல்லையா பாருங்க. தம்பி காதில் விழுந்தா என்ன நினைப்பான் கவனரு? முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு போல, வர அண்ணி டைம் ஆச்சு பாருங்க. அப்பா செம்மையா அலங்காரம் பண்ணிருக்கீங்க. எங்களோட மற்ற சடங்கலாமல் பண்ண விட்டுருந்தா இன்னமும் நாங்கள் செம்மையா பண்ணியிருப்போம். ஏங்க இப்போ என்ன சடங்கு உங்களை பண்ண விடலை அதை சொல்லுங்க. அந்த பாய் சடங்கு நீங்கள் தானே பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க. ஆமாங்க, எத்தனை சடங்கு தான் பண்ணுவோம் ரெண்டு சைடுக்கும் சேர்த்து வச்சு, அதான் வேண்டான்னு சொன்னேன். அப்படி உங்களது மட்டுமே பண்ணணும்னா உங்கள் ஜனத்திலே பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. தப்பு தாங்க, கலரான மாப்பிள்ளை இத்தனை பேர் இருக்கும்போது இங்கே வந்து பையன் எடுத்தோம் பாருங்க, அது எங்களோட தப்பு தான். உங்கள் பொண்ணு மூஞ்சி கூட தான் எலி மூஞ்சி மாதிரி இருக்குது, நாங்கள் எதா சொன்னோமா? உங்கள் பொண்ணு ஒன்றும் அவ்வளோ கலர்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டு பையன் கலர் கம்மி தான், ஆனால் லட்சணமாக இருப்பான். உனக்கே தெரியும்ல, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு என் ஃபேமிலியை கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தேன். ஆனால் எனக்கு இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி மேரேஜ் ஃபியர் அதிகமாக இருக்கு. இங்கே வா, இதை பாரு, நம்ம ஹாப்பியாக தான் இருக்கோம், ஹாப்பியாக தான் இருக்க போகிறோம். இப்போ இல்லை, எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்போம். நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் ஜஸ்ட் எப்பவும் போல ஹாப்பியாக இரு. சொல்லுடா. கொஞ்சம் சிரிய. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம வேணா கீழே அனுப்பிட்டு நம்ம மொட்டை மாடலே படுத்துக்கலாமா? எப்படியும் கீழே போய் பேசிட்டு தான் இருக்க போறோம், அதுக்கு இங்கே இருக்கலாம்னு சொல்றியா? ஏய், நான் அப்படிலாம் சொல்ல வரல. அம்மோ, டைம் ஆச்சு போலாமா? ம், வர. சரி, கீழே போயிட்டு வர, நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட இரு. சரி, ஓகே, போ. பொறுமையா இருங்க, நான் என்னன்னு கேக்குறேன், கோவப்படாதீங்க சித்தி. பெரியமா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, பொறுமையா இருங்க, நான் என்னன்னு உள்ள போனாங்க பாக்கலையான்னு கேட்டேன், அது என்ன தப்பா? அவங்க அப்படி ஒன்றும் கேட்கல, இருட்டில் மாப்பிள்ள கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்டாங்க, அதனால தான் நான் அவங்கள கேட்டேன். என்ன? இல்லைம்மா, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, அவங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம், நீங்க எல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க, விடுங்க. நீ என்ன எங்க பெரியமா கிட்ட இப்படி பேசுற? நான் கருப்பா இருக்கேன்னு என் சித்திக்கிட்ட உன் பெரியமா தான் சொல்லியிருக்காங்க. ம்,
மனசுல ஏதோ கோவத்தை வச்சுக்கிட்டு உன் பெரியம்மா தான் பிரச்சனை பண்றாங்க. இல்லம்மா, நான் மாப்பிள்ளைய அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல. ஏன் இப்படி எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? மா ஒரு நிமிஷம் இருமா, நான் என்னன்னு சொல்றேன். உங்க சித்தி வந்து என்னை பார்த்து எலிமூஞ்சன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன சொல்ற? அவங்க தான் முதல்ல உன்னை கருப்புன்னு சொன்னாங்க, அந்த கோவத்துல தான் நான் அவங்கள. இங்க பாரு, உன் பெரியம்மா தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட என்னன்னு கேளு ஃபர்ஸ்ட். இப்ப கூட உங்க சித்தியை கேட்க மாட்டல. நீ உன் பெரியம்மாவை கேட்க மாட்டல. இப்ப கேட்க முடியுமா முடியாதா? முடியாது. என்னம்மா இந்த நேரத்துல எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டே இருக்கல, உன் சித்தி என்ன பத்தி பேசினாங்க. நீ என்னடா எதுவுமே பேசாத என் பெரியம்மாவை கேளு கேளுன்னு சொல்லிட்டு இருக்க. உன் சித்தி என்னன்னு கேளு. கேட்க முடியாதுடி மயிறு, நீ வேணா பெரியம்மாவை கேள்டி. டேய் கிளம்புங்க. மாதிரி எல்லாரையும் தூங்க வச்சுட்டு மாடிக்கு வந்தாச்சு. அப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ரிலேஷன்ஷிப்ல மூணாவது மனுஷன் வந்தா கண்டிப்பா பிரச்சனை தான். அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல வந்தா பெரிய பிரச்சனை. சோ இனிமே நமக்குள்ள பிரச்சனை வந்தா அதை நம்ம தான் பேசி தீர்க்கணும். நமக்கு நடுவில் வேற யாரும் கிடையாது. இட்ஸ் ஒன்லி யூ அண்ட் மீ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலாஜி பேசுகிறேன். ஃபஸ்ட் நைட் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிங் பிக்சர்ஸ் சேனலில் நான் நடித்த ஷார்ட் ஃபிலிம்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறையா நல்ல நல்ல கண்டென்ட்டும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள். லவ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, அப்புறம் லவ் கெட்ஸ் பெட்டர் டுகெதர் அப்படின்னு நான் நடித்த ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி ஸ்ட்ரைட் பண்ணோன்னா எஸ் மிஸ்டர் சிங்கிள் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம கிங் பிக்சர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நிறையா நல்ல கண்டென்ட் இருக்குது. ஃப்ரீ டைமில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.